Assalamualaikum friends, welcome to Mubaz Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இத்தாலியன் ரெசிபி, chicken lasagna. இது வந்து இதே மெத்தட்ல நம்ம வந்து வெஜ்லயும் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போ நம்ம வீட்ல இத வந்து ரொம்ப ஈஸியாவும் சூப்பரா எப்படி பண்ணலாம் அப்படினா இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனா subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை click பண்ணா அதுல இருந்து ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணால் வந்து எப்போல்லாம் வீடியோ போடுறோனோ உங்களுக்கு உடனே வந்துடும். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சிக்கன் சாப் பண்ண ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆலிவ் ஆயில் விட்டுருக்கேன். இதில் வந்து 10 பல் பூண்டு நல்லா பொடிசாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். அந்த ஆயில் ஆலிவ் ஆயிலில் வந்து அந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு கொஞ்சம் வதங்கணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிச்சு. சிக்கன் வந்து நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டேன். நீங்கள் கடையில் டைரெக்டாக வாங்குற மாதிரி இருக்கும் இருந்தீங்கன்னா நீங்கள் கைமா பண்ணி நல்லா பொடிசாக கொத்துக்கறி மாதிரி பண்ணி கேட்டிங்கன்னா தருவாங்க, நம்ம அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் வேக தேவையான உப்பு போட்டுக்கலாம். சிக்கன் வந்து வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டன் நம்ம வந்து இதில் சேர்க்கலாம். மெயினான இது வந்து மட்டன் தான், இது மட்டன் இல்லைன்னா சிக்கன் அந்த மாதிரி தான். மட்டன் நம்ம வந்து அந்த மாதிரி கொத்துக்கறி மாதிரி வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கிட்டு இப்போ இதில் வந்து தக்காளி 3 தக்காளி நான் எடுத்து நல்லா சாப் பண்ண மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் தான் ஒரு 2 பேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகக்கூடாது, நமக்கு கொஞ்சம் குறகுறன்னு இருக்கணும். இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா நமக்கு அந்த ஸ்மெல் பச்சை ஸ்மெல்லாம் போயிடும், அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். சீசனிங் வந்து பேசில் அப்புறம் இட்டாலியன் சீசனிங் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். ஒவ்வொரு டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து பெப்பர், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சில்லி சாஸ். இந்த சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தெரியும் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தான் போட்டிருந்தோம். இப்போ அது ஓரளவு கொதிச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஹெச்அப், டொமேட்டோ ஹெச்அப் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி விட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன உடனே நமக்கு வந்து அதே அளவு தான் 2 டேபிள்ஸ்பூன் மைதா, இதை வந்து நல்லா அந்த பட்டர்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கணும். இதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து மாறும். இந்த ஸ்டேஜில் வந்து 2 கப்பு பால், 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் மைதா, 2 கப்பு பால். இதை வந்து நம்ம அப்படியே விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு அந்த கட்டி எதுவும் விழாது. மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நம்ம கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீக்கிரம் நமக்கு வந்து நல்ல ஒரு திக்காக நமக்கு வந்து வந்துடும். 2 டேபிள்ஸ்பூன் சடா சீஸ், இது வந்து இன்னும் அந்த சாஸை நமக்கு க்ரீம் ஆக்கி தரும். சடா சீஸ் கிடைக்கலன்னா உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் பெப்பர், ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இல்லை அதனால நான் பிளாக் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இப்போ நமக்கு சாஸ் ரெடி ஆகிட்டு இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். இங்கே வந்து நம்ம அவனில் வைக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா இடம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லசாங்கா ஸ்வீட்டு வந்து இது அப்படியே நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறது, வேக வைக்க வேண்டாம்.
இதுக்குள்ள வந்து ரெண்டு பாக்கெட் இருக்கு. இது வந்து நமக்கு ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்டதா இருந்தா ஒரு பாக்கெட் தாராளமா போதும். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நம்ம சிக்கன் சாப்ஸ் வச்சிடலாம். மேலே கொஞ்சம் சடா சீஸ், இது வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சர் கொடுக்கும். நான் ரெண்டு வகை சீஸ் எடுத்திருக்கேன், ஒன்று மசாலா இன்னொன்று சடா. உங்களுக்கு கிடச்சுன்னா நீங்கள் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா எது கிடைக்குதோ நம்ம அதை வச்சும் நம்ம பண்ணிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் ஒயிட் சாஸ், ஸ்வீட் வந்து நான் ஓரளவுக்கு மீடியமாக அதில் வச்சுருந்தேன். நம்ம ஃபில்லிங் நிறைய வச்சுருந்ததுனால இன்னும் கூட நம்ம ஸ்வீட் தேவைன்னா ஒவ்வொரு லேயருக்கும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்டு ரெண்டு ஸ்வீட்டு வச்சுருக்கலாம். அது வந்து எனக்கு லாஸ்ட்டில் தான் தெரிஞ்சுது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு லேயருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்வீட்டோ ரெண்டு ஸ்வீட்டோ நம்ம வந்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு திக்கு லேயர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி வைங்க. ஏன்னா நம்ம நல்லா ஒரு ஃபில்லிங் நல்லா வைக்கிறதுனால ஃபஸ்ட் லேயர் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லேயரும். மேலே வந்து நம்ம சீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த பேக் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சீஸ்னிங் வந்து இட்டாலியன் சீஸ்னிங்கும் பேஸிலும் மேலே வந்து லைட்டாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். நம்ம மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும், அந்த சீஸ்லாம் வந்து டக்குன்னு வந்து நமக்கு கரிஞ்சிடும். அதனால் இப்போ வந்து நான் 180°C 10 minutes நான் ப்ரீஹீட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பேக்கிங் மோட் வந்து 13 minutes 180°C ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து டைம் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு 5 minutes நம்ம குக் பண்ணணும், பேக் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த சீஸ்லாம் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு சூப்பராக வரும். 5 minutes வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 minutes நம்ம வைக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஓவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, அதனால் எவ்வளோ சூப்பராக மெல்ச்சு அந்த பட்டரில் சீஸ்லாம் எவ்வளோ சூப்பராக மெல்லி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். மாஷாலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு வந்து பீஸா அப்புறம் பாஸ்தா இது எல்லாமே இட்டாலியன் ரெசிபி தான், அதில் உள்ளதான் நமக்கு இந்த லசாங்காகவும் அதெல்லாம் விடவுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் வந்து சேர்த்தாலே யாருக்கு பிடிக்காது, பெரியவங்க சின்னவங்க மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருக்கும் தான் நல்லா பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.